எக்ஸ்டென்ஷன். ஸோ நீங்கள் பார்க்க போகிற வீடியோவில் ஒரு போர்ட்டபிள் லைட் செய்யப்படுறோம், அதாவது ரீசார்ஜபிள் போர்ட்டபிள் லைட் செய்யப்படுறோம். ஸோ இதை பற்றி நிறைய விஷயம் பேசலாம்னு நினச்சிருந்தேன், ஆனால் டியூரேஷன் ரொம்ப அதிகமானால தான் பேச முடியல. ஸோ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் ஒன்று பேசலாம்னு நினச்சிட்டுக்கேன், அதாவது ஒரு மூணு விஷயம் பற்றி ஒன்று பேசலாம்னு நினச்சிட்டுக்கேன், அதான் இதுலேயே சொல்லலாம்னு நினச்சிருந்தேன். ஸோ வாங்க அந்த போர்ட்டபிள் லைட் எப்படி செய்யறது பார்க்கலாம். ஸோ இதுக்கு ஒரு கண்டெய்னர் பாக்ஸ் வேணும், இது பிளாஸ்டிக் பாக்ஸ் தான், அண்ட் 3.7 வோல்ட் ஒரு ஃபோன் பேட்டரி, இது எவ்வளோ யூஸ் பண்ண பேட்டரி தான். அதுக்கு சார்ஜிங் பண்ண ஒரு மைக்ரோ யூஎஸ்பி ஃபீமேல் சார்ஜிங் சாக்கெட்டு, சுவிட்ச் அண்ட் எல்இடி லைட்ஸ். இது 4.8 மில்லிமீட்டர் எல்இடி லைட், இது எலக்ட்ரானிக்ஸ் கடையில் கேட்டால் கிடைக்கும். 4.8 மில்லிமீட்டர் எல்இடி லைட் கிடைக்குங்க. எதுக்கு இப்படி இருக்கிற ஹைலைட் இருக்குது? ஸோ நான் கடைசியாக சொல்கிறேன், இது ஏன் இப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ வாங்க தயாரிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸ் எடுத்துக்கோங்க, இதில் நம்ம லைட்டு வைக்க போகிறோம். ஏன் இல்லை லைட்டு அந்த ஒயரில் ஒயர் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன், ஸோ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி நான் எப்படி போகிறோமோ லைட் உள்ளே வைக்க போகிறதில்ல, வெளியில் வைக்க போகிறேன். அந்த ரெண்டு கம்பி தெரியுது, அந்த ரெண்டு கம்பி மட்டும் உள்ளே போகும். ஸோ அந்த அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஓட்டையை போட போகிறேன். ஸோ அந்த ஓட்டையை போடலாம். ஸோ எல்லாம் ஃபிட்டாக உட்காந்துட்டு என்ன சைஸ் படி கொஞ்சம் ஒரு இது தப்பு பண்ணிட்டேன், பார்த்துக்கோங்க. முதல் ரெண்டு நல்லா இருக்கு, இன்னொரு கொஞ்சம் மேலே போயிட்டு பரவாயில்ல. ஸோ கனெக்ஷன் எப்படி கொடுக்க போகிறேன்னா, மைனஸ்ஸு மைனஸ்ஸு மைனஸ்ஸு, ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு, அதாவது நெகட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவ், அதாவது நெகட்டிவ் ப்ளஸ் நெகட்டிவ் ப்ளஸ் நெகட்டிவ் ப்ளஸ் பாசிட்டிவ் ப்ளஸ் பாசிட்டிவ் ப்ளஸ் பாசிட்டிவ், இப்படி தான் கொடுக்க போகிறேன். பேரலாக கொடுத்தா பார்த்தா லைட் எரிய மாட்டேங்குது என்னன்னு தெரியல. ஸோ நான் இப்படி தான் கொடுக்க போகிறேன். ஸோ அவங்க கனெக்ஷன் கொடுக்கலாம், அதுக்கு நான் சொல்லிடுறேன். இந்த லைட்டை அப்படியே ஒட்டிடுங்க, இல்லை ஒட்டிடுங்க உங்களுக்கு ஈஸியாக சால்ட்டுக்கணும் ஈஸியாக இருக்கும். ஸோ ஒட்டிடுங்க. ஸோ கனெக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டேன். இனிமேல் ஒரு சுவிட்ச் மட்டும் அட்டாச் பண்ணணும், நான் சைடில் சுவிட்சை அட்டாச் பண்ணுறேன். ஸோ கரெக்டாக ஒரு சுவிட்ச் எடுத்துக்கிறேன், இந்த சுவிட்ச் தான். இந்த சுவிட்ச் அளவுக்கு ஒரு ஷேப் உருவாக்கிங்க, ஷேப் விட்டு சால்ட்டிங்க வச்சு மெதுவாக ஓப்பிட்ட போடுங்க. அப்படி கூட வேண்டாம், ஒரு ரேசர் பிளேட் வச்சு ஓட்டையை போடுங்க, ரொம்ப கவனமாக போடுங்க. ஸோ ஓட்டையை போடலாம். ஸோ சுவிட்சை கனெக்ட் பண்ணியாச்சு, சாரி பாக்ஸில் கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ சார்ஜிங் போர்டுக்கு ஒரு சப்போர்ட் வேணும். ஸோ இந்த இடத்துல நான் கரெக்டாக இந்த இடத்துல போட போகிறேன். ஸோ ஓட்டையை போட்டு சார்ஜிங் சாக்கெட்டு கரெக்டாக இருக்கும் ஓட்டையை போடுங்க. ஸோ சரிங்களா, சார்ஜிங் சாக்கெட்டுக்கும் கனெக்ஷன் இது பாக்ஸில் கனெக்ட் பண்ணியாச்சு, கரெக்டாக நேராக தான் இருக்கணும் உள்ளே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இமே பேட்டரி தான் ஃபிக்ஸ் பண்ணணும், அடுத்த சின்ன சின்ன கனெக்ஷன்ஸ் தான் கொடுக்கணும். ஸோ அங்கே கொடுக்கலாம். இப்போ அந்த பேட்டரி நான் எடுத்திருக்கேன், இதில் மொத்தம் 4 ஒயராக போகும், அதாவது லைட்டுக்கும் லைட்டுக்கு 2 ஒயர் மாதிரி சார்ஜிங் சாக்கெட்டுக்கு 2 ஒயர், அந்த மாதிரி தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு நான் சார்ஜிங் சாக்கெட்டுக்கு கொடுக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ அதுலேருந்து வர ஒயரை நெகட்டிவ் நெகட்டிவ் ஓடையும் பாசிட்டிவ் பாசிட்டிவும் கனெக்ஷன் பண்ணுறேன். இப்போ பேட்டரியிலேருந்து வர 2 ஒயர் நான் சார்ஜிங் சாக்கெட்டோட கனெக்ட் பண்ணிட்டேன். அடுத்து இன்னும் இந்த 2 ஒயர் மீதி 2 ஒயர் இருக்குது, அதை பாசிட்டிவ் ஒயர் மட்டும் சுவிட்சோட ஒரு சைடு கனெக்ட் பண்ணுறேன். ஸோ சுவிட்சிலேருந்து இன்னும் கனெக்ஷன் பண்ணுங்க, சுவிட்சிலேருந்து இன்னொன்று ஒயரை கொடுத்துக்கோங்க, அதை லைட்டில் ஏதாவது ஒரு லைட்டில் பாசிட்டிவ் கம்பி, அதாவது புரியுமா சொன்னேன், ரெண்டு கம்பி இருக்கான், அதில் பெரிய கம்பி பாசிட்டிவ் சின்ன கம்பி நெகட்டிவ், இது முன்னாடியே சொல்லிக்கணும், மை மிஸ்டேக். ஸோ ஏதாவது ஒரு லைட்டில் பாசிட்டிவ் உள்ள கம்பியில் கொடுத்துருங்க, அதாவது நீளமான கம்பியில் கொடுத்துருங்க. ஸோ அப்படி கொடுத்ததுக்கப்புறம் இந்த பேட்டரியில் வர இன்னொரு மைனஸ் ஒயரை எடுத்து இந்த ஏதாவது ஒரு லைட்டில் லைட்டில் உள்ள நெகட்டிவ் பாயிண்ட், அதாவது சின்ன கம்பியில் சால்டரிங் பண்ணியிருந்தேன். ஸோ கனெக்ட் செல்லாம் கொடுத்தாச்சு, நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், சாமே இருந்துது ஆனந்த பளிச்சு நீர் இது. ஸோ நம்ம இந்த பாக்ஸை க்ளோஸ் பண்ணிடலாம், இந்த பாக்ஸை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ நிறைய டெக்கரேஷன் சேர்க்கலாம்னு நினைக்கேன், ஆனால் இப்போ வேண்டாம், இது நான் வீட்டுக்கு வேறு செஞ்சுருக்கேன். ஸோ இருக்கிற ஹைலைட்டை நான் சொல்கிறேன். ஸோ எல்லாத்தையும் நான் ஃபேக் குயிக் போட்டு அப்ளை பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஃபேக் குயிக் அப்ளை பண்ணிடுங்க, சார்ஜிங் போட்டுங்கிறதா இருக்குது, நான் எல்லாத்தையும் காமிச்சிடுறேன். ஸோ ஃப்ளாஷ் லைட் இப்போ ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு ஆஃப் பண்ணுறேன், ஆஃப் பண்ணிட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், அதை ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ வாங்க 3, 2, 1. பரவாயில்ல, நல்லா வெளிச்சம் தெரியுது,
ஏன்னா இப்போ கரெக்டாக ஷூட் பண்ணுற நேரம் பார்த்தா ஒரு 7 மணி இருக்கும். அதான் இந்த அளவுக்கு இருட்டாக இருக்குது. ஸோ பயங்கர இருட்டாக இருக்குது. கேமரா குவாலிட்டி ஒரு மாதிரி இருக்குது, ஃபோக்கஸ் சரியாக இல்லை. ஸோ உங்களுக்கு ஒன்றும் கிளியரன்ஸாக தெரியாது. அதனால தான் நீங்கள் ஏன்னா லைவில் பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லா வெளிச்சம் தெரியுது, ஒரு சரௌண்டிங்ஸ்குள்ளே நல்லா வெளிச்சம் தெரியுது, ஈஸியாக நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வா நல்லா வெளிச்சம் தெரியுது. ஸோ இப்போ நான் ஆஃப் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக ஆஃப் பண்ணுறேன், இருட்டாக இருக்குது. ஸோ அதுதான் குவாலிட்டி. ஸோ நான் யூஸ் பண்ணுறது 5 வோல்ட் அடாப்டர். நான் யூஸ் பண்ண பேட்டரி வந்து எம்ஏஹெச் கம்மியானது, 800 mAh தான். ஸோ இது 1000 mAh உள்ள பேட்டரிக்கு தகுந்த மாதிரி உள்ள சார்ஜர். ஸோ இந்த மாதிரி 5 வோல்ட் அடாப்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சார்ஜ் பண்ணலாம். ஸோ கனெக்ஷன் கொடுத்துட்டேன். ஸோ பின்னை பார்த்துக்கோங்க, பின் இப்படி தான் இருக்கும். ஸோ அதை குத்திக்கிறேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் நான் சுவிட்சை ஆன் பண்ணுறேன். சார்ஜரு நமக்கு தெரியாது, லைட் ஆன் பண்ணலாம். சரி, ஜாலியாக இருக்குது. ஸோ இதை நான் கொஞ்ச நேரம் தான் சார்ஜ் பண்ணுவேன். ஸோ கொஞ்ச நேரம் சார்ஜ் பண்ணுவேன், ஏன்னா லைட் செட் பண்ணல. லைட் செட் பண்ண நினச்சா லைட் ஒழுங்கு எரியும் பண்ணுக்கு. ஸோ எப்படி சாதாரணமாக வைக்கலாம் பார்த்தேன். இது நீங்கள் எவ்வளோ நான் எம்ஏஹெச் கம்மியானனால ஒரு 2-3 நிமிஷத்துக்கு முன்னாடி சார்ஜ் பண்ணலாம்னு நினைக்கேன். ஏன்னா இது ஏற்கனவே டெஸ்டிங் அளவுக்கும் ஒரு வேலையை காமிச்சு எனக்கு, அதை சொல்கிறேன். ஸோ எம்ஏஹெச் அதிகமாக உள்ள பேட்டரினா ஒரு 5 நிமிஷம் கூட போட்டுக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ நம்ம ஹைலைட்டை போகலாம்.